பாட்டை போதித்தவர். இந்த புராணங்களை ஈஸ்வரனே தேவிக்கு சொல்வதாக அல்லது விஷ்ணுவுக்கு சொல்வதாக அல்லது விஷ்ணுவோ பிரம்மாவோ நாரதிற்கோ அல்லது ஒரு ரிஷிக்கோ சொல்வதாக அவற்றில் சொல்லியிருக்கும். அப்படி தெய்வங்களே சொன்ன கதைகளை அப்புறம் ஒரு ரிஷிக்கோ ராஜாவுக்கோ இன்னொரு ரிஷி சொன்னார் என்று சொல்லி கொண்டு போய் கடைசியில் இவற்றை வியாசர் சுதருக்கு உபதேசிக்க சுதர் நைமிச்சாரண்யத்தில் உள்ள ரிஷிகளுக்கு சொன்னார் என்று முடித்திருக்கும். நைமிச்சாரண்யத்து ரிஷிகள் அப்ராமணரான சுதருக்கு உயர்ந்த ஆசனம் அளித்து உட்கார வைத்து மரியாதை பண்ணி அவரிடமிருந்து புராண ஸ்ரவணம் பண்ணினார்கள். இதிலிருந்தே புராணங்களுக்குள் மதிப்பு தெரிகிறது. அதோடு கூட பிறப்பை விட அறிவுக்கு தான் மதிப்பு தந்தார்கள் என்றும் தெரிகிறது. உயர்ந்த விஷயத்தை எந்த ஜாதியார் சொன்னாலும் மரியாதையோடு கேட்டுக்கொண்டார்கள் என்று தெரிகிறது.